அனைவரின் சார்பாக குமார் ஐயா அவருக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். பகவத் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு சரவணன் மற்றும் ஜீவமணி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துகின்ற திரு பாபுலால் ஐயா அவர்களையும் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைய தினம் நாம் ஆரோக்கியமும் ஞான புரிதலும் என்ற தலைப்பு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். ஆரோக்கியம் தலைப்பு நம்ம ஆட் பண்ணி குமார் ஒரு நிமிஷம். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இப்போ நம்ம குமார் ஐயாவை பத்தி கொஞ்சம் ஐடியாவை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குமார் ஐயா அவங்க ஞானம் புரிதலும் ஆரோக்கியம்ங்கிற தலைப்புல பேச வந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிஹெச்இஎல்ல இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் அடிஷனல் இன்ஜினியர். எதுலன்னா அவரு ஏர் பிரி ஹீட்டர் செக்ஷன்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. பிஹெச்இஎல் உங்களுக்கு தெரியும், இஸ் ஒன் ஆஃப் த பிக் கம்பெனி இன் பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் இந்தியாவில். தெர்மல் பிளான்ட்ஸு, ஹைடல் பிளான்ட்ஸு, நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பிஹெச்இஎல் சப்ளை பண்ணுது. லாட் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் பிஹெச்இஎல்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தேன் 18 பிளேசஸ்ல இந்தியன் மேனுஃபேக்சரிங் சென்டர்ல இருந்தது. இங்க இன்சிடென்ட்லி நானும் அந்த பிஹெச்இஎல்ல தான் ஒர்க் ஆகி ரிட்டையர் ஆயிருந்தேன். ஓகே, இவர் குமார் அங்கேதான் ஒர்க் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் ராணிப்பேட்டை. ஸோ இவர் இன்ஜினியரிங் ஒர்க் மட்டும் பண்ணல, அப்படின்னா வேற என்ன பண்ணாருங்கிற ஒரு க்வெஸ்சன் ஒண்ணு வருது. அதை பார்த்தோம்னா இங்க பாருங்க, அவரு பேருக்கு முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் லென்தர். முன்னாடி வந்து அக்யூலர்னு போட்டிருக்காங்க, பின்னாடி ஏஎம்ஐஇ எம்ஏ யோகா டிஏஎஸ்சின்ட்டு படிச்சிருக்காங்க. அவங்க வந்து அக்குபங்கச்சர் சிகிச்சை மையம், நலம் தரும் மையம், அக்குபங்கச்சர் தெரப்பி சென்டர் அப்படின்னு வெள்ளூர்ல வச்சிருக்காங்க. இவங்க இதுல வீடியோஸ் போய் பார்த்தானா இதை இங்க பிராக்டிஸ் பண்றாங்க இவங்க இந்த அக்யூபங்கச்சர் ட்ரீட்மெண்ட். நானும் ஒன்று உட்காந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அன்பர் வந்து 500 பேர் அவர்கிட்ட வேலை பண்றவங்க அப்படின்னா அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உள்ள ஆளு, அவருக்கு உண்டான வியாதிகள் இங்க வலி அங்க வலி சுகரு அதெல்லாம் இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு, குமார்கிட்ட போயிட்டு வந்த பிறகு அப்படின்னு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு 500 பேர் அவர்கிட்ட வேலை பண்றாங்கன்னா எவ்வளவு பேருக்கு கான்டாக்ட் இருக்கும்? நிறைய பேருக்கு கான்டாக்ட் இருக்கு. அவர் போய் பாக்குறவங்க எல்லாம் அவர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்தான். சரி, இன்னும் பல வீடியோக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவர் வந்து பிஹெச்இஎல்ல வேலை செய்யற இன்ஜினியர் மட்டுமல்ல, இவர் வந்து வேற தனித்தன்மை வாய்ந்து அந்த தனித்தன்மை வாய்ந்ததுலேருந்து மக்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கிறார். இவர் இப்பொழுது இன்று நம்முடன் உரையாட வந்ததுக்கார். ஐ திங்க் எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியது, இது வித்தியாசமாகவும் இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நான் அவரை வெல்கம்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ அவர்கிட்ட போயிடுவோம், என்னட்ட என்னது போகும். எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மிகவும் நன்றி சார். நான் சொல்லியிருந்தா கூட அவ்வளவு சொல்லியிருக்க மாட்டேன், நீங்க நிறையவே சொல்லிட்டீங்க. இப்போ சார் சொன்ன தகவலோட நான் வந்து ஒரு 8 ஆண்டுகளாக நான் அக்குபஞ்சர் மருத்துவத்தை பார்த்துருக்கேன். அது வந்து மரபொழி அக்குபஞ்சர் மருத்துவம், அதை பார்த்துட்டு இருக்கேன். இதனால வந்து ஒரு ஆரோக்கிய புரிதல் எனக்கு இருந்துருக்குது. நம்முடைய உடலை பற்றி நன்றாக ஒரு விளக்கம் தெரியும், அது மாதிரி கூடுதலாக மனதை பற்றியும் தெரியும். கடந்த 3 ஆண்டுகளாக பகவத் ஐயாவோட தொடர்பு, அதன் மூலமாக நம்ம மனதை பற்றி நாங்கள் தெளிவாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மன புரிதலை சரியான முறையில் நம்ம ஏற்படுத்திக்கும் பொழுது எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருது அப்படிங்கிறத நான் என்னுள்ளையும் பரிசித்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி மற்ற வரக்கூடிய என்கிட்ட வரக்கூடிய ஈலிகள், அதாவது பேஷண்ட்கள், அவங்ககிட்டயும் நான் வந்துட்டு
இந்த பகவத்கீதையோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க விரைவாக குணமடைவதை நான் கண் கூட பார்த்துருந்ததுனால்தான் நான் இதை தொடர்ந்து நான் இதில் நான் ஆர்வமா இருந்துகிட்டு நான் இதோட தொடர்புல ரொம்ப ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வகையில் நாம் வந்து இன்றைக்கு நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், அதுக்கப்புறம் ஞான புரிதல், ஆரோக்கியமும் ஞான புரிதலும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்முடைய நம்ம என்ன நினைக்கிறோம், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மன ஆரோக்கியம், இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வெறுமனே உடல் மட்டும் நல்லா இருந்து மனசு சரியில்லை, மனசு நல்லா இருந்து உடல் சரியில்லை, நிறைய பேருக்கு இந்த அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அக்குபஞ்சர் புரிதல் மூலம் நான் வந்து உடல்ல வந்து சரி பண்ணுவதன் மூலம் மனதை சரி பண்ணலாம்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பகவத்கீதை கான்செப்டுக்கு வந்த பின்னாடி நம்ம மனசை புரிந்து கொள்வதன் மூலம் உடலை வந்து இன்னும் குயிக்கா சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அந்த புரிதல் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம வந்து நம்ம உடலை பத்தியும் மனதை பத்தியும் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதை நல்லா ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். கேள்வி கேட்கறது ஆள் இல்லைனாக்கா இன்னும் நம்ம அதுலேயே கொஞ்சம் நம்ம வந்து தொடரும். முதல்ல நம்ம வந்து நம்மளோட உடலை பத்தி நம்ம எப்படி புரிதல் வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்பு வந்து அதாவது ஒரு ஒரு குட்டி பிரபஞ்சமா நம்ம பார்க்கணும். நம்ம வெளியில பார்க்குற பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய பிரபஞ்சம், பஞ்சபூதங்களால் ஆனது. நம்மளுடைய உடம்பும் வந்து பார்த்தனாக்கா வந்து ஒரு அதனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் சொல்லுவாங்க. அதனுடைய வந்து நம்முடைய வந்து உடம்பும் வந்து ஒரு குட்டி பஞ்சபூதங்களாலான வந்து ஒரு குட்டி பிரபஞ்சமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அண்டமே பிண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடலுன்னு வரும்போது இந்த கான்செப்ட்ல நம்ம மறந்துடுறோம். இந்த கான்செப்ட் நம்ம ஏன் சொல்றோம்னாக்கா இங்க வந்து இறைவன் வந்து நம்மளுடைய இயக்கிக்கிட்டு இருக்கான், இல்ல இயற்கை வந்து இயற்கை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதாவது இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம உடலும் ஒருபோதும் தவறு செய்யாது, உடல் தனக்கு வந்த கஷ்டங்களை தானே சரி செய்து கொள்ளணும். இதுதான் நம்ம இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடல் வந்து ஒருபோதும் தவறு செய்யாது, தனக்கு வந்த கஷ்டங்களை தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம உடல் வந்து நம்ம எப்படி நம்ம பாக்குறோம்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஒரு கழிவுகளாக மாத்தக்கூடிய ஒரு எந்திரமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லை, நம்மளோட உடம்புக்குள்ளார உயிர் இயங்கிக்கிட்டு இருக்குது, மனசு இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா ஒரு இறைவன் வாழுகின்ற ஒரு இன்னும் ஆன்மீக ரீதியாக பார்க்க போனா இறைவன் வாழுகின்ற ஒரு ஆலயமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்ல ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தேகமே தேவாலயம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உடலை நம்ம சரியா வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னாக்கா இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அதற்கான புரிதல் இல்லை, அந்த புரிதல் இல்லாதான் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துகிட்டு இருக்கு. இந்த புரிதலை நம்ம எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின் போதும் நாம் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து நோயின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம நோயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நாம உடல் வந்து என்ன பண்றோம், சாப்பிட்றோம், அதே மாதிரி நீர் குடிக்கிறோம், காற்று சுவாசிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து நாம வந்து உடல் வந்து தன்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதுல வந்து கழிவுகள் எல்லாம் ஜெனரேட் ஆகுது. இந்த கழிவுகள் ஜெனரேட் ஆகும்போது இந்த கழிவுகள் எல்லாம் முறையா வெளியேறிடுச்சுனாக்கா நம்முடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்படி கழிவுகள் வெளியேறாத பட்சத்துல நம்ம அந்த இயற்கை விதிகள் எல்லாம் மீறும் பொழுது, அதாவது நம்ம இயற்கை விதின்னு நாங்க சொல்றது அக்குப்பஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு, இந்த இயற்கை விதி மீறல்கள் நடக்கும் பொழுது என்னக்கா உடம்புல வந்து கழிவுகள் அதிகமாக ஜெனரேட் ஆகுது. அந்த அதிகமான கழிவுகள் ஜெனரேட் ஆகுறத உடல் வெளியேற்ற முடியாத திணறும் பொழுது அதுதான் வந்து நம்ம நோயா வருது. அப்ப நம்ம எது நோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னாக்கா உடம்புல கழிவுகள் உற்பத்தி ஆகுது, இந்த கழிவுகள் உற்பத்தியான கழிவுகளை உடல் வெளியேற்ற முயற்சிக்கும் பொழுது அல்லது போராடும் போது அது கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அது ஒரு திணறும் பொழுது நமக்கு சில தொந்தரவுகள் வருகிறது. அந்த தொந்தரவுகளைத்தான் நாம் வந்து நோய் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள்ல குறுகிய கால நோய்களா சிலதெல்லாம் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தும்மல், இருமல், பேதி, வாந்தி, காய்ச்சல் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து குறுகிய கால நோய்கள், அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம இந்த அக்யூட் டிசீஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து வைத்தியமே பார்க்க கூடாது, அதுக்கு மருத்துவமே பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இயற்கை மருத்துவராக இருந்த ஹென்றி லிண்டார் என்ன சொல்றாருனாக்கா இந்த இது மாதிரி வரக்கூடிய இந்த அக்யூட் டிசீஸ் எல்லாமே பியூரிஃபையிங் நேச்சர் ஆஃப் த ஹீலிங் எஃபர்ட், அதாவது நம்முடைய இயற்கையினுடைய குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை தான்,
நம்முடைய நம்மளுக்கு வரக்கூடிய அக்யூட் டிசீஸ் எல்லாம் நாம் என்ன பண்றோம் இப்ப இந்த பார்க்க இது எதுக்கெல்லாம் நம்ம வைத்தியம் பார்க்க கூடாதோ அதுக்கெல்லாம் நாம வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இருமல் தும்மல் காய்ச்சல் பேதி வாந்தி எல்லாம் நம்மளுடைய குணமாக்கம் நம்முடைய உடலுடைய குணமாக்கத்துடைய ஒரு திறன் இல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கான அறிகுறியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நோய்க்கான ஒரு அறிகுறியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து சிக்கல் ஏற்படுது. அதுக்கப்புறமா நம்ம இந்த உடல் வந்து தன்னைத்தானே எல்லாமே சரி பண்ணிக்குது அப்படிங்கும் போது அக்குப்பஞ்சல நாங்க வந்து ஒரு நாலு கான்செப்ட் சொல்லுவோம். அதாவது ஃபோர் ஆர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ரெசிஸ்ட், அதுக்கப்புறம் ரிமூவல், ரீசார்ஜ், ரிப்பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம உடம்பு எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு தனக்கு வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் நம்ம என்னக்கா உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுது. எதை வந்தாலும் வெளியில இருந்து தேவையில்லாத ஏதாவது உள்ள வரும்போது அதை தடுத்து நிறுத்தத்துக்கான ஒரு பலம் வந்து உடம்புல இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகிறது, அதுதான் வந்து ரிமூவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாங்க. மூணாவது வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இல்ல வந்து நம்மளுக்கு எனர்ஜி பற்றாக்குறை இருக்குது, ஆற்றல் பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம ஓய்வு எடுக்கும்போது மீண்டும் உடலுக்கு அந்த ஆற்றலை சேமித்து அந்த புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, அதுதான் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து பழுதுபட்ட ஆர்கான்களை சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையும் நம்ம வந்து செய்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதான் வந்து ஃபோர் ஆர் கான்செப்ட். இது என்னன்னாக்கா நம்ம உடல் வந்து உடலே எல்லாமே சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றத வந்து யாருமே நம்ம நம்ம நம்ப மறுக்கிறோம். அதுதான் வந்துட்டு இந்த உடல் எப்படின்னாக்கா ஒற்றை செல் உயிரணுவில் இருந்து இந்த உடல் கட்டப்பட்டிருக்கிறது. உடல் வந்து தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுனாக்கா அதை தானே சரி செய்து கொள்ளும். ஏன்னா இந்த உடலை வந்து உடம்பு தான் கட்டிருக்குது, ஆனா அதுல நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இப்ப உடலெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இப்ப நான் சொல்லிட்டு வரேன். உடம்புல வந்து நானக்கா நம்மளுக்கு வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து பாத்தனாக்கா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. நம்ம உடம்புல வந்து தானா இயங்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது, நாம இயங்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. நாம தானாக இயக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து நம்முடைய மனசை பின்னாடி நம்ம சொல்ல போறோம். மனசுல எப்படி வந்து நம்முடைய அந்த இயல்புப்படி நடந்துகிட்டு இருக்குது, அதே மாதிரி அங்கே வந்து நம்முடைய கண்ட்ரோல் இல்லாம எதெல்லாம் இருக்குதோ நம்முடைய இதயம், நுரையீரல், ஜீரண மண்டலம் இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம வந்து அது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கா தானாக இயங்கி கொண்டிருக்கிறது, அது வந்து இயற்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இயற்கை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ, எதெல்லாம் இறைவனுடைய இயக்கமாக இருக்கிறதோ அதுல நம்முடைய இயக்கம் நம்முடைய தலையீடு வரும் பொழுது அங்கதான் தொந்தரவு வருகிறது. அதே மாதிரி நம்முடைய இப்ப நம்முடைய மருத்துவமை எல்லாமே எப்படி இருக்குனாக்கா நம்ம தானாக இயங்கி கொண்டிருக்கிற இயக்கத்துல கை வைக்கிற மாதிரிதான் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம நிறைய ரசாயன மருந்துகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது சரி இப்படி இருக்கிறத வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் சரியாயிடும்னா எத்தகைய நோய்கள் வந்தாலும் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள தயாராக இருக்கிறது. நாம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் வந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு ஃபோர் ஜி கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த ஃபோர் ஜிங்கிறது என்ன, ஃபோர் கோல்டன் ரூல்ஸ். இந்த ஃபோர் கோல்டன் ரூல்ஸ்னாக்கா பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. நம்ம இப்ப எல்லாரும் எப்படி சாப்பிட்டுக்கிட்டோம்னா கடிகாரத்தை பார்த்து பார்த்து சாப்பிட்டுருக்கோம். பசி வரும்போது சாப்பிட்றவங்க ரொம்ப குறைச்சலா இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து இப்போ நிறைய நோய்க்கு நம்ம வந்து ஆட்பட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த பசியை வந்து நம்ம வந்து டீட்டெயிலா கூட நம்ம எப்படி பாக்குறதுனாக்கா நம்ம பசி வரும்போது சாப்பிட்றது நம்ம வந்து கடிகாரத்தை பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை பொறுத்து வயிறு எப்ப கேக்குதுன்னு பார்த்து கொடுத்தாலே போதும். அதே மாதிரி தாகம் வரும்போது தண்ணி குடிக்கிறது, இப்போ டயர்ட் இருந்தாக்கா ஓய்வு எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து இரவு 10 மணிக்கு முன்னாடி உறங்க செல்வது. இந்த இரவு இந்த அதாவது பசித்து சாப்பிடுவதும் இரவு 10 மணிக்கு முன்னால தூங்க செல்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு சொல்றதுக்கு, ஆனா எல்லாருமே வந்து இரவு உணவுகளை வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடி எடுக்கிறது, 10 மணிக்கு முன்னாடி படுத்தோம்னா அந்த முன்னிரவு தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த முன்னிரவு தூக்கத்தினாலதான் வந்து உடலில் வந்து எல்லா இயக்கங்களும் அந்த அந்த இருட்டா இருக்கிற நேரத்துல அந்த தூங்க நேரத்துல எல்லாமே நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்ண, இரவுல தூங்காம நான் வந்து இரவுல தூங்கல அது பதில பகல்ல தூங்க, பகல்ல தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஓய்வு மட்டும்தான் கிடைக்குது. இரவுல தூங்கும் போது மட்டும்தான் உடல்ல எல்லா செப்பனிடுதல் பணி, கழிவுகளை வெளியேற்றுதல், நச்சுப்பொருள்களை வெளியேற்றுதல், இன்னும் உறுப்புகளை வந்து பராமரித்தல், உறுப்புகளை வந்து சீரமைத்தல் எல்லா வேலையுமே வந்து இரவு தூக்கத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய உடம்போட புரிதல்.
இப்போ இதுல வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம மனசை பத்தி சொல்லும் பொழுது மனசும் அதே மாதிரிதான் இருக்குது. மனசுல வந்து ஒரு ஒரு பார்ட் வந்து தாமாக இயங்கக்கூடிய பார்ட், ஒரு பார்ட் வந்து நாமாக இயக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது இருந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய புரிதல் எப்படி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, தானாக இயங்கக்கூடிய ஒரு பார்ட் பகுதி இருக்குது இல்ல, அதை வந்து நாம போய் கை வைக்க கூடாதுங்கிறத அந்த ஞான புரிதல். வேற ஒண்ணுமே இல்லை. ஞான புரிதல்னாக்கா மனதுல ஒரு பகுதி ஆட்டோமேட்டிக்கா இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு பகுதி நாம இயக்குறோம். ஒண்ணு தானா தாட் வந்துகிட்டு இருக்குது, இன்னொன்னு வந்துட்டு நாம அந்த திங்கிங்க கொண்டு வரும். இந்த மனதை கொண்டு மனதை சீரமைக்கும் பணி இல்லை. மனதை கொண்டு வெளி உலகத்துல நம்முடைய புறத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிக்கலாம். மனசை கொண்டு போய் மனசை சரி பண்றதுக்கு நாம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா மனதோட இயக்கம் வந்து இறைவனுடைய இயக்கமாக இருக்குது. நாம ஏற்கனவே சொன்னாலே, உடல்லையும் வந்து எதெல்லாம் வந்து தானாக இயங்கி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் இறைவனுடைய இயக்கமாகவும் இயற்கையினுடைய இயக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அது நாம கை வைக்க கூடாதுன்றத ஒரு புரிதல் கண்டிப்பா வேணும். அது உடல இருந்தாலும் சரி, மனதா இருந்தாலும் சரி. நான் மனசுல மட்டும் நான் புரிஞ்சுக்குவேன், உடல்ல புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லும் அங்க சிக்கல் வந்தது. நம்ம நிறைய பேரு, நம்ம நண்பர்களே, நிறைய புரிதல் ஏற்பட்டவங்களும் ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி உடல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் அந்த மனசு மனதை பத்தி புரிஞ்சுக்காம குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த மனசு வேறு உடல் வேறு தனித்தனியா பிரிக்கும் போது ஒரு சிக்கல் வருது. நம்ம உடம்பை எப்படி பார்க்கணும், மனசை எப்படி பார்க்கணுக்கா, உடல் வந்து ஒண்ணு கண்ணுக்கு தெரிந்த ஒரு மனமாக பார்க்க வேண்டும். உடல் என்பது கண்ணுக்கு தெரிந்த மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். எல்லாமே வந்து அல்டிமேட்டா பார்த்தோம்னாக்கா எல்லாமே வந்து எனர்ஜி பார்ட்டிகள் தான். அது மனசுன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு திரவ வடிவில் இருக்குது. ஆனா நம்ம உடம்புன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஒரு அமைப்போட இருக்குது. ஆனா நம்ம ஒரு ஒரு திட வடிவத்துல இருக்குது. மனசு வந்து மனசை சரி பண்ணும் பொழுது, மனசை புரிதல் ஏற்படும் பொழுது உடம்புல வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்கா கொண்டு வர முடியுன்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதை இப்ப நான் என்ன, நான் என் மூலமாவும் நான் நிறைவேற்றி பார்த்திருக்கேன். அதே மாதிரி நம்ம கிட்ட எங்ககிட்ட வரக்கூடிய ஈலிகள், அந்த வரக்கூடிய அந்த நம்மளோட சிகிச்சை எடுத்து வரக்கூடியவர்கள் கூட எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட அவங்களோட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பேசி பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒரு மனரீதியான ஒரு சிக்கல்களை இருந்துகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து நம்ம அந்த மனரீதியான சிக்கல்களை பத்தி சொல்லும் போது, நம்ம ஜீவமணி ஐயா தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு தாட் வருது, தாட் நிறைய வருது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான தாட் வருதுன்னா உங்க வீட்டு காலிங் பெல்லு. தேவையில்லாத தாட் வந்ததுனாக்கா அடுத்த வீட்டு காலிங் பெல்லு. நீங்க அடுத்த வீட்டு காலிங் பெல்லுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க ஒன்னும் பண்ணாத விடுங்க, எல்லாமே சரியாயிருன்றத சாதாரணமா நாங்க சொல்லி அனுப்புறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா, அவங்களுக்கு அடுத்த வாரம் வரும்போது அந்த தெளிவு நல்லா நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்போது, அந்த அவங்க முதல்ல வந்ததுக்கும் அடுத்தடுத்த விசிட்ல வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த புரிதல் வந்து நம்முடைய ஆரோக்கியம் தான். நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், மன ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நம்ம மன ஆரோக்கியத்தை பத்தி அதிகம் பேசிக்கலாம். துன்பங்களிலிருந்து விடுதலை, துயரங்களிலிருந்து விடுதலை, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஆனா நம்ம உடலிலும் நம்ம தாட்டை வந்து திங்கிங்கா நம்ம மாத்தாத பொழுது உணர்வுகள் உணர்ச்சியாக மாறுவதில்லை. புரிதல் ஏற்பட்டவர்களுக்கு உணர்ச்சி உணர்வுகளை உணர்ச்சியாக மாற்றுவதற்கு முன்பே அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு பிரவாகமாக செல்லக்கூடியதை நம்மளால கண்கூடா உணர முடியும். எனக்கு வந்து அந்த உணர்ச்சியாக மாத்துறதுக்கு, அங்க உணர்ச்சியா மாத்தும் போதுதான் அது வந்து ஒரு பாடியோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. உணர்வாக இருக்கும்போது மனசோட ப்ராப்பர்ட்டியா இருக்குது, உணர்ச்சியா மாறும் பொழுது உடம்போட ப்ராப்பர்ட்டியா மாறுது. அதான் அந்த உணர்ச்சியும் உணர்வும் சேரக்கூடிய இடம்தான் அந்த மனசும் உடலும் சேரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் மாற்றம் நடக்கும் பொழுது, ஆற்றல் மாற்றம், அதுக்கப்புறமா வந்து ஹார்மோன் மாற்றம், ரசாயன மாற்றம், அதுக்கப்புறமா அந்த உடல்ல அதே வந்து நோயாக பிரதிபலிக்கிறது. ஆனா இது யாருக்குமே தெரியாது. அதான் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் சொல்றாங்க. நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 90% வந்து மன ரீதியான ப்ராப்ளத்துலதான் வந்து உடல் ரீதியான ப்ராப்ளம்ல அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க, எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நான் எல்லாம் போய் பார்த்தா என் உடம்புல எந்த பிரச்சனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன காரணம்னு கேட்டாக்க, ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி நம்முடைய உள்ளுறுப்புகளின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. அது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த புரிதல் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, உணர்வு உணர்வாவே இருக்கணும். அது உணர்ச்சியாக மாற்றும் பொழுது அது உடலினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறும்போது உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளை, நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தா வச்சுங்களேன், அவருடைய நம்முடைய அந்த சிறுநீரகம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுல சக்தி குறைபாடு ஏற்படுகிறது. ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காரு, எப்பவுமே துக்கத்திலே இருக்காருனாக்கா நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. எப்பவுமே கவலையோடு இருக்காருனாக்கா வயிறு பாதிக்கப்படுகிறது.
இந்த நுரையீரல் வயிறு கிட்னி இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோயா வந்துகிட்டு இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வந்து நம்மளுக்கு வரக்கூடியது, வந்து ஜீரணச்சிக்கல்கள், டயபெட்டிக் அதனாலதான் வருது, நீரிழிவு நோய். அதே மாதிரி இன்னும் வயிற்றுல வந்து கழிவுகள் அதிகமாக சேரும் பொழுது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், அதை தொடர்ந்து வந்து ஃபைல்ஸ். இதெல்லாம் சரி பண்றதுக்கு உடல் வந்து பயங்கரமான முயற்சி பண்ணிட்டு இருக்கும். போய் பார்த்தா அவருக்கு வந்து பிபியும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். இந்த நிறைய கவலைப்படுறவங்க, நிறைய டென்ஷன் ஆகுறவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து இந்த உடல்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆற்றல் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உணர்வுகளை வந்து உணர்ச்சிகளா மாத்திக்கிட்டே இருக்காங்க, அதுவும் நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், புரிதலுக்கு அப்புறம் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்றதும் என்னாலே உணர முடியுது. ஆரம்பத்துல நானும் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்சிவ் எல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் இந்த அக்குப்பஞ்சர் வந்த படி முழுமையா நான் எந்த மருந்தும் எடுக்கிறது இல்லை. அது இந்த புரிதலுக்கு வந்த பின்னாடி அது இன்னும் பயங்கரமான ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறதும் என்னால வந்து உணர முடியுது. ஒரு 3 ஆண்டுகளாக நான் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து 15 மார்ச் 2017 தான் அந்த எனக்கு அந்த புரிதல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான விடுதலை புத்தகம் படிக்கும் பொழுதே வந்து அது தெளிவா எனக்கு வந்துருச்சு. அது ஆனா பகவத்தையோட எல்லா புத்தகங்களையும் நான் படிச்சுட்டேன் நானு. ஞான விடுதலை புக்கை ஒருத்தரே வந்து ஒருத்தர் வந்து அந்த அதை ஒரு முக்கால்வாசி புக்கை படிக்கும் பொழுது அந்த புரிதல் வந்துருது. ஆனா படிக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவா வந்து அதை வந்து படிச்சு நம்ம உள் வாங்கிக்கிட்டோம்னா போதும். அதுக்காக நம்ம பெருசா நம்ம அதுக்கு வந்து பயிற்சிகள் முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய அன்பர்கள் நான் கடந்த 2 மாசம் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல வந்து கேள்வி கேட்கறாங்க கூட, என்னாக்கா ஏதோ வந்து ஒரு போர்ஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு இல்ல ஏதோ வந்து கேள்விப்பட்டுட்டு வந்து ஞான விடுதலை புக்கை தெளிவா படிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு எந்த சந்தேகமே வராத அளவுக்கு அதுல ரொம்ப கிளீனா எல்லாமே கொடுத்துருக்குது, அதுலயும் எல்லாமே வந்துடுது. அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த புரிதலை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சீக்கிரமா ஏற்படுத்திடுமோ அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன ஆரோக்கியம் மேம்படும். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது நீங்க படிப்படியாக நீங்கள் ரசாயன மருந்துகள் எடுத்திருந்தாங்க அதை நீங்க படிப்படியாக கூட குறைச்சிட்டு போகலாம். பிளஸ் ஏன்னா அந்த 4 கோல்டன் ரூல்ஸை நீங்க கரெக்டா முறையா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னும் அதை நீங்க விரைவா நான் அது ரொம்ப கன்ஃபார்ம்டா கரெக்டா பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எதனா வந்து ஒரு ஒற்றை புள்ளியில் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஏன்னா வந்து ஒரு மரபு வழி அக்குப்பஞ்சர் மருத்துவரை நீங்க தொடர்பு கொண்டு அதை எப்படி நம்ம இன்னும் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஏன் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுங்களா? ஆச்சு ஆச்சு, ஓகே, நல்லா இருந்தது, நைஸ் இட் இஸ். இப்போ வந்து நம்ம அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க, வேற யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதை ஒட்டி நம்ம பதில் சொல்லுவோம். கேள்வி கேட்கலாம், இதுலயே இன்னும் கொஞ்சம் டெப்தா கூட போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல கொஞ்சம் கேள்விகள் வாங்கிக்கோங்க, அதான் ஸ்டாக் இருக்கும் போல இருக்கு, கேட்டானா வந்துருவாங்க. இப்போ இதுல வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன். உங்க மிசஸும் டாக்டரும் சொல்லுங்க சார். இருக்காங்க கொஞ்சம் விருப்பப்படுவாங்க, அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. அது அது நம்ம கரெக்ட். இப்ப அது வந்து அது ஒண்ணும் பெரிய நம்ம ஒண்ணும் ரொம்ப இது இல்ல, நம்ம நம்மளே கூட ஜெனரலா எல்லாமே பேசலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க டீடைலா நீங்க பேசுறதுக்கு அப்போசிஷன் இல்ல, ஒரு லேடி வந்து இன்னொரு லேடி கிட்ட பேசினா சந்தோஷம் இல்ல. அது நம்ம வந்து பர்சனலைஸ்டா இதெல்லாம் சரி, அவங்க வேற என்ன கூப்பிடுறா, கூப்பிட முடியும் இல்லையா, கூப்பிடலாம் இல்லையா, பக்கத்துல தான இருக்காங்க அவங்க, வந்து ஒரு இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆர்டினரி டிரஸ்ல அவங்க. சரி விடுங்க, சரி விடுங்க, பர்கட் பர்கட் பர்கட். ஒரு ராஜாராமன் ஒருத்தர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. சோ ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜாராமன் ஐயா யூஸ் பண்ணிருக்காங்க, ரவி சென்னை இப்ப யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேள்விகள் வரும், ஓகே. ராஜாராமன் வந்து அவங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசியிருக்காங்க, ஓகே. சோ அவங்களுடைய கேள்விகள் நீங்கள் பதில் சொல்லலாம். அன்மியூட் பண்றேன், ராஜாராமன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. எஸ் வணக்கம் சார், பாபுதாஸ் சார். வணக்கம் ஐயா, குமார் ஐயா. வணக்கம் சார். அதாவது நமக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 காலத்துலயும் அப்பப்ப சீல் படியும்,
அதுல கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய வலது காதுல வந்து அதுவே நின்றுச்சு. அப்புறம் வந்து இடது காலில் வந்து எனக்கு அப்பப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம இஎன்டி டாக்டர் மூலமா டான்சிலை ரிமூவ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அப்புறம் மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுலையுமே அது சரியாகலை. ஆனால் கடைசியில் நமக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய மூக்குக்கும் அந்த காதுக்கும் போறக்கூடிய இஸ்டேஜியன் டியூப்ல ஏதோ ஒரு கன்ஜெஷன் வருது. அது மூக்குல வந்து ஸ்வெல்லன் ஆகும்போது அந்த கன்ஜெஷன் வர்றதுனால இப்ப நான் மூக்கை மட்டும் அப்பப்ப கழுவிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியுமா? அந்த இயர் ட்ரம் வந்து நமக்கு வெளியில இருக்க இயர் ட்ரம் வந்து ஓட்ட விழுந்துருச்சு இடது காதுல. இது சரி பண்ண முடியுமா அக்குபஞ்சர்ல? அக்குபஞ்சர்ல வந்து சரி பண்ண முடியாத நோய்ன்றது எதுவுமே இல்லைங்க சார். எல்லா நோயுமே குணப்படுத்த முடியும். தெர் இஸ் நோ இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்குபஞ்சர் சித்தாந்தத்துப்படி. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதான். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காதுல பிரச்சனை அப்படின்னு அக்குபஞ்சர் தத்துவப்படி என்னன்னா, நம்முடைய இப்ப நம்ம டாக்டர் கிட்ட எல்லாம் போனா காதுலயே தான் வந்து அவங்க சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இந்த காது தொந்தரவுகள் எல்லாமே நம்முடைய சிறுநீரகத்தினுடைய தொந்தரவுகள் தான். சிறுநீரகத்துக்கு ஒரு நம்ம வந்து அக்குபஞ்சல சிகிச்சை எடுத்து அதுக்கு சக்தி அளிக்கும் போது காதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மூக்குல வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே சளி தொந்தரவுகள் எல்லாமே நுரையில் வரக்கூடிய தொந்தரவுகள். இந்த நுரையில் வரக்கூடிய தொந்தரவுகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா முறையா வந்து கரெக்டா வந்து நுரையீரலுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பொழுது வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய மூக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த மூக்கு நுரையீரலோட வெளி உறுப்பு, நம்முடைய காது வந்து சிறுநீரகத்தோட வெளி உறுப்பு. நாம் என்ன பண்றோம், நம்ம வந்து வெளி உறுப்புகள் அது உள்ளுறுப்புகளை சரி செய்யும் பொழுது வெளி உறுப்புகள் தானாக சரியாகும். ஆனா நம்ம வந்து நம்முடைய புரிதல் வந்து உள்ளுறுப்புக்கும் வெளியுறுப்பும் புரிதல் இல்லாதனால நம்ம வெளியுறுப்புல எங்க சிக்கலுக்குது அங்க மட்டும் நம்ம வந்து சிகிச்சை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு நீங்க ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து அக்குபஞ்சர் ஹீலரை வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட நீங்க வந்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும் போது இதுக்கான எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜாராமன், மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ரவி ஃப்ரம் சென்னை, அவங்க கேட்க பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். குமார் சார் வணக்கம். உங்க வீடியோஸ் நானும் போய் பாத்துருக்கேன். நீங்க யூடியூப் சொன்னப்ப உங்க வீடியோஸ் போய் பாத்துருக்கேன் யூடியூப்ல. இப்ப எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு சார். இப்போ எங்க அம்மாக்கு வந்து இப்போ ஒரு 55 ஏஜ் ஆகுது. யாருக்கு சார்? அம்மாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல, இந்த சுகர் பிபி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்க சார். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி மட்டும் இருக்கு. அதுக்காக நாங்க ஒன்லி டாக்டர் இந்த பிரைவேட் டாக்டர்ஸ் போய் பார்ப்போம். அவங்க அந்த டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் அந்த இது கட்டு மாரி அதில் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிற மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 இயர்ஸா ஃபாலோ பண்றோம். ஒன்லி டேப்லெட்ஸ் மட்டும்தான், பிளஸ் ஒரு அந்த ஓலோனில் ஆயில்மெண்ட் ஒன்று யூஸ் பண்றோம். சரிங்க சார். அவ்வளவுதான் சார். ஆனா அது கியூர் ஆகல, அது வலி வந்துகிட்டே தான் இருக்கு. நாங்களும் டேப்லெட் சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி சார். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் கேட்டுக்கிறேன். வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த நீர் மூலக தொந்தரவுகள் தான். அதாவது நீர் மூலக தொந்தரவுனாக்கா அக்குபஞ்சரை பொறுத்தவரையும் நம்முடைய கிட்னில ஸ்ட்ரென்த் குறையும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சில சிக்கல்கள் வரும். அது மாதிரி பெண்களுக்கு குறிப்பா
இது வந்து நம்முடைய அவங்களுடைய நீர் மூலகம் பாதிச்சிருக்குது. அதனால வந்து அவங்க வந்து சிகிச்சை எடுத்தாங்கன்னா சரியாயிரும். இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, இவங்க வந்து நம்ம பசியை வந்து கரெக்டாக வந்து கவனிக்கிறது, இரவு தூக்கத்தை வந்து ஒரு 10 மணிக்கு முன்னாடி படுத்தாங்கன்னாக்கா எல்லாமே சரியாயிரும். ஆனால் பசியை ரொம்ப கரெக்டாக கவனிக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஜீரணம் சரியா வராத பொருள்கள்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் கிரியேட் ஆகும். இந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் வந்து என்னக்கா நிறைய உடல் முழுவதும் போகும்பொழுது இந்த ஜாயிண்ட்டுகள்னு போயிட்டு உள்ள போய் நுழைஞ்சிக்கிட்டு அங்க இருக்கிற லூப்ரிகன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். இந்த காற்று கழிவு நீர் கழிவா மாறி அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும் பொழுது எப்பவுமே தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனால வந்து இவனுடைய ஜீரணத்தை சரி செய்யறதல் பிளஸ் வந்து அந்த சிறுநீரகத்துக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்கறது அக்குபஞ்சர் மூலமா, இந்த சிகிச்சை மூலமா, இந்த மாதிரி பண்ணிட்டு உணவை கரெக்டா கவனிச்சாங்கன்னா போதும். இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க சென்னையில இருக்கிறதுனால சென்னையில நிறைய வந்து அக்குபஞ்சர் இலர்ஸ் இருக்கு. அக்கு இலர்னு அப்படி போடுறது யாருன்னு ஒண்ணுன்னா நீங்க சிகிச்சை எடுக்கலாம், ஒண்ணுமே இதுல வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாதனால இந்த மருந்து மாத்திரைகளை விடுறதுல எதனா சிக்கல் அந்த அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அக்கு இலர்னு யாரா இருக்கிறவங்க அருகாமையில் இருக்கிறவங்க பார்த்தோம்னாக்கா ஒற்றை புலியில சிகிச்சை அளிப்பாங்க. அக்கு இலர்னாலே ஒற்றை புலி தான் சிகிச்சை அளிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுடைய இதை பண்ணலாம். அதை செஞ்சுக்கிட்டாக்க கண்டிப்பாக குணமாயிருவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. சரி, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற எப்படின்னா ஒரு 9:30 போலலாம் தூங்கிடுவாங்க சார். அதுபோல் சாப்பாடு கூட வீட்டில் இருந்தனால கம்மியான நார்மல் சாப்பாடு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கமும் ஓகே. அது என்ன அந்த இது வந்து அப்போ அக்கு ஹீலர்ஸ் பார்க்கணும் அப்படிதானே சார்? கண்டிப்பா சரியாயிரும். அதாவது நம்மளுடைய இப்ப நம்ம அக்கு பஞ்சர்ல வந்து எது சரியாகும், உடலிலே உற்பத்தியான எல்லா பிரச்சனைகளும் சரியாகும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் முதல்லயே சொன்ன நோயின்றது எதுவுமே கிடையாது. அங்க கழிவுகள் தேங்கி இருக்குது, காற்று கழிவும் நீர் கழிவும் தேங்கி இருக்குது. அந்த காற்று கழிவும் நீர் கழிவும் அது வெளியேற முடியும் போது நிறைய வலிகள் வரும். அது வலி வருதுனாலே அங்க வந்து உடல் வந்து அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வலி வந்தாலும் வலியை நிறுத்தணும்னு தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம மருத்துவர்களும் வலியை நிறுத்துறதுக்குதான் நம்மளுக்கு மருந்துகளை கொடுக்குறாங்க. எனக்கு ஏன்னா ஒரு வலி வந்துன்னா உடனே நான் நிறுத்தணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா வலி வந்துனாக்கா நம்ம ஏன் வருது அப்படின்னாக்கா அங்க கழிவுகள் வெளியேற வருது. அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்கா, வலி இருக்கும்போது பசி இருக்காது, பசி இருக்கும்போது வலி இருக்காது. இதை கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். அவங்களால ஏன்னா ஒரு பழக்கத்துல நம்ம எல்லாமே கடிகாரம் பார்த்து பார்த்து ஒரு ருட்டீனா நம்ம சாப்பிட்டு வரதுனால வலியும் தனியாவும் பசியும் தனியாவும் நம்ம பாக்குற ஒரு ஹேபிட்டுக்கு வந்துட்டோம். நம்ம உடல்ல சிக்கல் இருக்கும்போது உணவு தேவைப்படாது. ஆனா உணவு ஒருவேளை இப்ப நம்ம விட்டால மிஸ் பண்ணாலே ஏதோ நம்ம எந்த ஒருவேளை சாப்பிட நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்க போய் சிகிச்சை எடுத்தாங்களே சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிகிச்சை எடுத்தாலும் உணவு கட்டுப்பாடும் வந்துடும், வயிறு ஜீரணமும் சரியாயிரும், எல்லா ப்ராப்ளமும் சரியும். முன்னையோட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு சார். அது நம்ம ஆக்சுவலா எல்லா ஜென்ஸுக்குமே இந்த சிட்டில இந்த பைக்ல போறது, இந்த வெயில் காலத்துல இது மாதிரி ஆடுறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி இருக்கு. ஹேர் எல்லாமே வந்து தின் ஆயிடுச்சு. ரொம்ப முன்னாடி திக்கா இருந்துச்சு, இப்ப ரொம்ப தின் ஆயிடுச்சு, அப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ப்ராப்ளம் இது அதாவது நம்முடைய வந்து நம்முடைய தலைமுடிக்கு காரணமாக இருக்கிறதும் வந்து நம்முடைய நீர் மூலகம் தான், அதுவும் வந்து கிட்னி தான். அக்குபஞ்சர் தத்துவப்படி நீங்க வந்து நம்ம அந்த 4 கோல்டன் ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கீங்களா, பசி தாகம் தூக்கம் ஓய்வு, இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். கொஞ்சம் தலைகளுக்கு கொஞ்சம் ஒரு அதிகமா இருக்கு, இந்த ரசாயன கலந்த கொஞ்சம் ஷாம்பு எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது. அதாவது வந்து ஒரு மாதிரி வாசனை எண்ணெய்கள் எல்லாமே சாதாரண எண்ணெய்களை பயன்படுத்துறது, அதே மாதிரி இரவு வந்து சீக்கிரம் தூங்க போறது, இந்த மாதிரி பண்ணீங்கனாவே போதும், நீங்க கரெக்டா வந்துடும் அது. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு பாருங்க. 10 மணிக்கு முன்னாடி தூங்கணும், ஆனா டெய்லி 10 மணிக்கு முன்னாடி தூங்குறோமா, இல்ல இரவு வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடுறோமா அப்படின்னு நீங்க கணப்பினாலே நம்ம என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். நம்ம என்னன்னா தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கரெக்ட் பண்ணாலே போதும், எல்லாமே சரியாயிரும், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப அதனால ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அதாவது தலைகீழ நின்னா வந்து பிளட்டுக்கு வந்து இது தலைக்கு வந்து அதிகமா பிளட் போகும்,
பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்போது ஹேர் ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அது அது நீங்க பண்றது ஓகே, அது பண்ணி வந்தா சரி. இதுல என்ன சிக்கல் கிடையாது, இந்த அக்குபஞ்சர் தத்துவப்படி ஒரு நாலு விஷயங்களை தான் நம்ம முக்கியமா வலியுறுத்துறோம். பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. இந்த நாலு நம்ம கரெக்டா பண்ணாலே நம்முடைய 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பிளஸ் வந்து பகவத்தையோட வந்து நம்முடைய அந்த புரிதல். இப்ப என்னன்னாக்கா நான் வந்து இப்ப என்னால பசிச்சு சாப்பிட முடியாது, நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா, இல்ல பசிச்சு சாப்பிட முடியாது தலைகளை நின்னுக்கலாமா, என்னால ராத்திரி நீங்க எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன்னா ராத்திரி என்னால சீக்கிரம் தூங்க போக முடியாது அப்படின் போது நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் வந்து பலவீனப்படுது. அதுக்கு நம்ம அடிப்படை தேவைகள் உடம்புக்கு என்னவோ அதுதான் நம்ம வந்து அந்த அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், யோகா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இதெல்லாம் கரெக்டா பண்ணல, யோகா மட்டும் பண்ணலாமான்னாக்கா அது வந்து கொஞ்சம் அது கரெக்டா வராது. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க இந்த நாலு மட்டும் நாலுலயே நல்லா ஆழ்ந்து போங்க. எதனா நீங்க உன்னால டெப்தா போனோம்னாக்கா நீங்க அருகாமையில இருக்கிற ஏதாவது ஒரு அற்பச்சிரியல போனீங்கன்னா உங்களுக்கு உன்னா அதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபோர் கோல்டன் ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதை ஃபாலோ பண்றதும் கரெக்டா வரும். வெறுமனே நம்ம பேசிக்கிட்டு இருந்த விட சிகிச்சை எடுக்கும் போது இன்னும் அது உங்களுக்கு அந்த ஃபாலோ பண்றதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலு. தேங்க்யூ தேங்க்யூ ரவி. ஸோ மீட் பண்றவங்களை மனோகரன் ஃப்ரம் ட்ரிச்சி அவங்க பேச விரும்புறாங்க. ஸோ அன்மியூட் வாங்க மனோகரன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். என்ன இஷ்யூனா சார், எனக்கு இந்த இம்யூனிட்டி மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குது சார். அதே மாதிரி மாடினா ரெண்டு மாடி ஏறணும்னு சொன்னாங்க. ஹலோ கேக்குதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா சத்தமா பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா சார், பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சார். கொஞ்ச தூரம் நடந்தா ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்தா ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. மாடிப்படி ஏறுனா வந்து 5 மினிட்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. வயிறு தொப்ப இருக்கு. ஆமா வயிறு போட்டிருக்கு. அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்தே இருக்கு. நான் இப்ப என்னன்னா காலையில எந்திரிச்சு எனக்கு யோகாவோ ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணா அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரியே ஃபீல் பண்றேன். ஃப்ரெஷ்னஸா இருக்க மாதிரி இல்ல. ஈவன் வாக்கிங் போயிட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா அது ஒரு டயர்டா தான் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்க என்ன ப்ராப்ளம்ங்கிறது என்னால ரொம்ப இது பண்ண முடியல. சாப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலும் என்னால உண்மையில சொல்லப்போனா சாப்பாடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் வராது, அதாவது ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்றது இல்லை, பட் வயிறு கொஞ்சம் இதாகிற அளவுக்கு சாப்பிட்றேன். இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப உங்க தொந்தரவுகள் வந்து நடக்கோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொலைவு நடந்தாலோ இல்ல மாடிப்படி கட்டி ஏறினாலோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம், அதாவது மூச்சு கஷ்டமா இருக்குது. காலையில் எழுந்தாலே ஒரு சுறுசுறுப்பா இல்ல, வாக்கிங் போயிட்டு வந்தாலே சுறுசுறுப்பு. மறுபடியும் நீங்க வந்து நம்ம அந்த எப்பவுமே அந்த ஒரு 4 கோல்டன் ரூல்ஸ் நீங்க ஒண்ணு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. இரவு உணவை நீங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்கன்னு நீங்க 8 மணிக்கு முன்னாடி எடுக்கணும். ஒரு 8 போலாம், அதுக்கு மேல போச்சு ஒரு திரவ உணவு பரவாயில்ல. இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாரும் நான் இப்ப ட்ரீட்னால எப்பாலும் எந்த மாதிரி பேருக்கா எல்லாரும் இன்னைல ஒரு 5 மணிக்கு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல நம்ம ஸ்டாக் வச்சு எல்லா ஸ்நாக்ஸ் பண்ணதெல்லாம் வச்சிருவாங்க. அவங்க விருப்பத்து ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. பசி நல்லா அடங்கிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தனாக்கா வந்துட்டு நம்ம 8 மணிக்கு சாப்பிடணும்னு அண்ணாக்கு எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் போனாங்க 9:30-10:00 போயிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பகல்ல கொஞ்ச நேரம் வேற தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இதனால வந்து இரவு உணவும் வந்து டிலே ஆகுது, இரவு தூக்கமும் டிலே ஆகுது. யாரெல்லாம் பகல்ல தூங்கினாலும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்க பிடிக்கிறது வந்து 11 மணி 12 மணி ஆயிடுது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து காலை எழும்போது நீங்க சுறுசுறுப்பா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாக்க முதல் நாள் இரவு சாப்பிட்ட உணவையும் கவனிக்கணும். நீங்கள் முதல் நாள் தூக்கத்தை முதல் நாள் தூக்கமும் சரியில்லைன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சரியான டயத்துக்கு சாப்பிட்றது
அந்த இரவு உணவு மட்டும் 8 மணிக்கு முன்னாடி பசி இருந்தா எடுக்கலாம், இல்ல பசி இல்லைனா விட்டுலாம். நம்ம அதுக்கு மட்டும் ஒரு நேரம் வச்சிருக்கோம், மற்ற நேரம் தான் பசிச்சாதான் சாப்பிடுறது. இரவு உணவு மட்டும் ஒரு 8 மணிக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து மாலை இருக்குது, இதனாலதான் நம்மளுக்கு சிக்கல் வருது. காலையில அப்ப இரவு தூக்கமும் ரொம்ப அதனால வந்து பாதிக்குது. லேட்டா சாப்பிடறதுனால அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க நல்ல ஒரு நீங்க ஒரு அக்குபஞ்சர் ஹீலரை பார்த்து ஜீரண உறுப்புகளை சரியாகும், எளிமை உணவுகளை நீங்க சாப்பிடலாம். அதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா வயிறு நோய்களின் வரவேற்பறை அப்படின்னு ஃபார்ம் ஆகும்போது நோயர்கள்லாம் வரும்பொழுது அந்த நுரையிலிருந்து கொஞ்சம் சக்தி குறைபாடு குறைச்சல ஏற்படுது நம்மளுக்கு. வந்து அது வந்து காற்று மூலகம், நம்ம நிலம் மூலகம் வந்து வயிறு. நிலம் மூலகத்துல இருந்து தான் காற்று மூலகத்துக்கு எனர்ஜியே வருது. நீங்க வயிற்றுல எதனா ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாக்கா அதுல வந்து பிரீத்திங்லயும் கொஞ்சம் சிக்கல் வருது. இந்த மாதிரி சிக்கல் வரும்பொழுது நீங்க நடக்கும் பொழுது நான் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது உங்க நீங்க வந்து ஏன்னா சிகிச்சை எடுக்கல கூட பரவாயில்ல, நீங்க உணவை கரெக்டா கவனிங்க, பசிக்குதான் பாருங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற பொருட்கள் எடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், வேற ஒண்ணும் இல்லது. என்ன ஒரு டவுட், இது வந்து நாட் அ ஹெல்தி, இந்த இவ்வளவு நாள் இந்த மற்ற யோகா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணையில பாத்தீங்கன்னா இது மாதிரி கேள்வி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெண்டு மூக்கு துவாரத்திலையும் காற்று, நம்ம மூச்சு காற்று ரெண்டு துவாரம் வழியா போகையில ஒரு அப்படின்னு மனோகரன் நீங்க பேசுனது எதுவுமே கேட்கல. மனோகரன் நீங்க பேசுனது எதுவுமே கேட்கல, உங்க பேண்ட்வித் ஏதாவது துவாரம் வழியா பார்த்து போற மாதிரி உங்களுக்கு கேக்குதா குமார், உங்களுக்கு கேக்குதா? குமார் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு ரெண்டுமே கேக்கலையா? பேசலாம், காற்று போனா பேலன்ஸ்டு உடம்பு ரொம்ப பேலன்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டாவோ இல்ல ஒரு வேற ஏதோ ரொம்ப டீப் திங்கிங்கா போற வேலையிலயோ இல்லைன்னா ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மூச்சு காற்று வந்து ஒரு துவாரம் வழியா போற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குங்களா ஐயா? நீங்க இப்போ இதுக்கு லிங்க் சொல்றீங்களா? குமார் கேக்குதா உங்க பேசுறது? அதாவது நம்ம வந்து இப்போ நீங்க மூச்சு பயிற்சி பண்ணதை லிங்க் பண்றீங்களா? மூச்சு பயிற்சி பண்ணதை வேற ஏதாவது சொன்னீங்களா? யோகாவில மூச்சு பயிற்சி சொன்னது அதே சொல்றீங்களா? மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாதுங்க, மூச்சு பயிற்சி கிடையவே கிடையாது. நீங்க சாதாரணமா இருக்கும் பொழுது ரெண்டு மூக்குல மூச்சு வர மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு சிரமமா இருக்கும் பொழுது ஒரு மூக்குல தான் மூச்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அதானே மைண்ட் ரிலேட் பண்ற மைண்ட் இல்ல. நீங்க இது வந்து நீங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க மைண்ட போயிட்டு நம்ம எட்டி பாக்குற மாதிரி ஆயிடுது.
ஐயா கான்செப்ட் பிரகாரம் நீங்க அது எப்படின்னா இருப்போதுன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான் வேணும், உடம்பு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஒரு இப்ப காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு துக்ககரமான விஷயம் வருது இல்ல ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயத்த வரும் பொழுது நீங்க அந்த வரக்கூடிய உணர்வை நீங்க ஒரு உணர்ச்சியா மாத்தும் போது அது நேர போய் நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நுரையீரலுக்கும் துக்கத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. நான் முதல்லயே சொன்னேன், உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அது ஒரு ஆளுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த வகையில அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அதை நீங்க வந்து அமைதியை விட்டுருங்க. சரிங்க, அதாவது நீங்க திங்கிங்காக மாத்தலாம், எந்த ஒரு உணர்வையுமே நீங்க திங்கிங்கா மாத்தலாம், எந்த தாட்டியுமே திங்கிங்கா மாத்தலனாக்கா அது நீங்க அது பாட்டு ஓட போகுது. அது ஓடிச்சாலும் நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. அதை தொட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வருதுன்றது நம்ம அதை நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்க 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 சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் சுதீஷ் ஃப்ரம் லக்னோ, அவங்க பேச விரும்புறாங்க, ஸோ அவங்கள அன்மியூட் பண்றாங்க. சரிங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து இந்த கால் அடிக்கடி அந்த ஒரு மாதிரி அந்த நீர் வந்து வீங்கிக்கும். நான் வெளில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது இல்லை. அது என்னன்னா அப்படி வீங்கும் போது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி சூரிய நமஸ்கார் அந்த மாதிரிலாம் பண்ணி உடம்பு வேர்த்துச்சுன்னா அது ஓரளவு சரியாயிடும். நீர் வந்து பெயின் இருக்கும் ஒரு மாதிரி. இது வந்து அந்த நான் வந்து வெளியில நார்த்தில் தான் இருக்கேன். இந்த கூல் கிளைமேட் வரும்போது எனக்கு வேர்க்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த டிசம்பருக்கு மேல இது அக்டோபருக்கு மேல பார்த்தோம்னா, அக்டோபர் நவம்பருக்கு மேல பார்த்தோம்னா கிளைமேட் இங்கே கொஞ்சம் குளிரா இருக்கும். அப்போ வந்து பாடி வேர்க்காது. அந்த மாதிரி டைம்ல நான் வெளியில தான் ஒர்க்கு மேக்சிமம், வெளியில ஃபீல்ட் ரிசிட் தான் அதிகமா இருக்கும். அப்ப வெளில தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வரும்போது எனக்கு கை காலில் வந்து நீர் வந்துடும். கால் தொங்க போட்டு இருக்க முடியாது. எக்ஸசைஸ் பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணா வேர்த்துச்சுன்னா, இப்போ வெளில ஹோட்டல்ல தங்கணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பொசிஷன் வரும்போது நான் கால் நீர் வந்துடும். அதான் என்ன பண்ண சொல்லுங்க சார். இதுக்கு என்ன என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்றீங்க எக்ஸசைஸ் பண்ணக்கா சரியா இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்க பண்ணலாம். இதுல வந்து நீங்க இதுல நான் மறுபடியும் உங்களுடைய பசியும் தூக்கத்தையும் கரெக்டா கவனிங்க சார், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பசிய தூக்கத்தையும் ஒழுங்கா கவனிக்காத பொழுது உடம்புல கழிவுகள் நம்மளுக்கு ஏறுது. எல்லா ஜாயிண்ட்லாம் கழிவுகள் வரும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் என்னன்னா அந்த நம்மளுக்கு வீக்க வர்றதே வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான் வருது. ஆனா நம்ம அது வந்து நோய் நோயின்னு எடுத்துக்கூடாது. அந்த கழிவுகளை வெளியேற்றும் போது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக வருது. நம்ம இன்னும் அதை நீங்க அந்த பசி தூக்கத்தை நீங்க கரெக்டா கவனிக்கும் போது இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். அப்புறம் நீங்க அதை அதை கரெக்டா பாருங்க. நீங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே சொல்லுங்க. அடுத்து வேற இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து நைட்டு வந்து தூக்கம் வராது. இப்ப என்னன்னா அந்த டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துதான், அதான் ராத்திரி வந்து அந்த கொசுவெல்லாம் கொசு கடிக்குது இல்ல கொசு இது பண்ணு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி சொல்றேன், அந்த இப்ப என்னன்னா இப்ப அட் ப்ரெசன்ட் என்ன சுச்சுவேஷன்னா, அவருக்கு வந்து பிரெயின்ல வந்துட்டு அதிகமா பிளட் ஓட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. அவருக்கு வந்து 80 இயர்ஸ் ஆயிடுச்சு, 80 வயசு ஆகுது. அந்த அந்த பிளட் பிளட் சர்க்குலேஷன் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பிளட்டை டைல்யூட் பண்றதுக்கு ஏதோ டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா அவருக்கு என்னன்னா திடீர்னு யூரின் கண்ட்ரோல் இல்லாம போயிடும், இல்லைன்னா லேட்ரின் கண்ட்ரோல் இல்லாம சட்டன் போயிடும். சட்டன் காலு வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. நைட்டு தூக்கத்துக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு அந்த தூக்கத்துக்கு டேப்லெட் சாப்பிட்டுதான் தூங்க முடியும். அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இருக்கு. சரிங்க சார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு? ஆமா இல்ல, இப்ப இவர் வந்து அவரு நீண்ட நாட்களாக ஒரு ரசாயன மருந்துகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால இந்த தொந்தரவுகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் பிளட் சுகர் பிளட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஒரு 1 இயர் ரெண்டு வருஷமா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம வந்து அதுக்கு வந்து இப்ப நம்ம சிகிச்சை என்ன மாதிரி சிகிச்சை எடுக்கிறது? மருந்து இல்லாத சிகிச்சையா,
மருந்து கொடுக்கற சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்ப மருந்து இல்லாத சிகிச்சைனாக்கா நம்ம வந்து ஒரு மாதிரி அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலாம். இப்ப அவர் மருந்து ஆல்ரெடி எடுத்துக்கிறதுனால என்னன்னு கேட்டேனாக்கா, மருந்துகள் வந்து நோயை குணப்படுத்துவதிலேயோ நோயை குணப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா குணப்படுத்தாது, சில பக்க விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். அந்த பக்க விளைவுகள் தான் நம்மளுக்கு அவருக்கு தூக்கம் வராம இருக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு அதுல வந்து நம்ம வந்து இந்த ரசாயன மருந்துகள் எடுக்கும்போது பசியும் கரெக்டா கவனிக்க முடியாது. ஏன்னா வயிற்றுல வந்து ஒரு எரிச்சல் வரும், அது பசியா எரிச்சலான்னு தெரியாது, அதனால அதுக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால நிறைய இந்த மாதிரி பசி இல்லாத சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த இரவு தூக்கமும் பாதிக்கும், அது டைஜஷன் பிரச்சனால மாதிரி. இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அவரு ஏன்னா சில பேர் என்னன்னா மருந்து மாத்திரை நான் விட்டு தயாரா இல்லை அப்படின் பொழுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுலயே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நான் மருந்து மாத்திரை விட்டுட்டு நான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு அருகாமல் இருக்கக்கூடிய வந்து ஒரு இந்த மாதிரி அக்குபச்சரை ஈழரை நம்ம பார்த்து அங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடறதுல இன்ட்ரெஸ்ட் சிகிச்சை எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிடறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பொழுது நம்ம அந்த இந்த மாதிரி மருந்து இல்லாத மருத்துவத்தை ஏதாவது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். எனக்கு அது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்குபஞ்சர் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுவும் ஒற்றை புள்ளி சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த மரபு வழி அக்குபஞ்சர் பண்றவங்களை பார்த்து நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களை சிகிச்சை அளிக்கும் போது அந்த உணவுலயும் வந்து ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அவருடைய தூக்கத்துல எல்லாமே அவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்தான், உடலுக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவு செட்ரேட் வந்துடும். சிகரெட் அதிகமா பிடிப்பாரு, அது அதுல அது அது விடவே முடிய மாட்டேங்குது. அவரால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது மட்டும்தான் அவர் சிகரெட் பிடிக்காம இருக்காரு. 80 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேல அவர் கண்ட்ரோலும் பண்ண முடியல எங்களால. ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். அதனால வந்து அவருக்கு வந்து என்ன மருத்துவம் இப்ப அவருடைய சூழ்நிலைக்கு அவருடைய குணாதிசயத்துக்கு எந்த மாதிரி மருத்துவம் பொருந்துன்றதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம போகும்போது சில கட்டுப்பாடுகளை நம்ம விதிக்கிறாங்க, சில கட்டுப்பாடுகளை நம்ம வந்து ஏற்கும் பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியம் தானா வருது. இப்ப சில பேர் வந்து பசிச்சு சாப்பிடணும் சொன்னாலே அதுக்கே கூட டென்ஷன் ஆயிடுவாங்க, பசி இல்லாம சாப்பிடறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம அவருக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது இப்ப நீங்க இந்த ஸ்மோக்கிங் எல்லாம் விடணும், ஸ்மோக்கிங் எல்லாம் விட்டாதான் அவருடைய நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அதுல சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கும். இப்ப நம்ம அவரு போய் சொன்னாலும் கேட்க கூடிய நபரா இருக்கும்போது நம்ம என்ன அவருக்கு என்ன மாதிரி இருக்குதோ அதை நம்ம கொடுத்தாலும் வேற வழி கிடையாது. அவதான் அவர் ரொம்ப நம்ம நெருக்குதலும் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி ராத்திரி ஆச்சுன்னா ஒரு தூங்கிட்டு நடுவுல ஏஞ்சிடுறாங்க, அவங்களுக்கு இதே விஷயம் தான், இந்த மாதிரி கொசு கடிக்குது அப்படின்ட்டு ஏஞ்சி கொசு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்பத்துக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களுக்கும். இன்னொன்னு என்ன, நிறைய பேருக்கு இப்ப எங்க ஒய்ஃப்கே வந்து ராத்திரி சாப்பிடாம தூங்குன்னா அவங்களுக்கு வந்து என்னோ முன்னாடியே நேரத்தோடய சாப்பிட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. பசி எடுக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு, ராத்திரி பால் குடிச்சிட்டு அட்லீஸ்ட் பால் குடிச்சிட்டு தூங்கலாம் தூக்கம் வருது அப்படின்றாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எவ்வளவு ஏஜ் எவ்வளவு? அவங்களுக்கு வந்து 36. இல்ல இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜீரணங்கள்லாம் கெடுற ஸ்டேஜ் தான் அது. ஆக்சுவலா வந்து 30 வயசு தாண்டால எல்லாருக்கும் வந்து ஒரு ஜீரண பிரச்சனையா இருக்கும். இதுக்கு வந்து ஜீரண உறுப்புகளை சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா தொந்தரவுகளுமே சரியாயிரும். அதனால வந்து அந்த கரெக்டா பசியை கவனிச்சு சாப்பிடறதும் வரும். இந்த ஜீரண உறுப்புகள் சரி செய்யும் பொழுது அவங்களுக்கு உணவு தேவைகளும் ரொம்ப குறைஞ்சிரும், அதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு பசியெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி கரெக்டா தேவையான அளவுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு வழி அந்த புரிதல். நம்ம 4 கோல்டன் ரூல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, பசி தாகம் தூக்கம் ஓய்வு. இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா போதும். அப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாக்கா நம்ம வந்து ஒரு அக்குபஞ்சர் ஈழர்கிட்ட போயிட்டு நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சை எடுக்கும் பொழுது அந்த கண்ட்ரோல் தானா வந்துடும். அதான் என்னோட புரிதல். இப்ப பசிச்சு சாப்பிடுன்னு சொன்னாக்கா யாரும் பசிச்சா சாப்பிட மாட்டாங்க. அவர் ஒரு சிகிச்சை எடுத்துட்டு பசி எடுக்கும் போது அவருக்கு வந்து பசியை சுத்தமா இல்லாம போயிடும். ஏன்னா உடம்பு வந்து அவருடைய உள்ளுறுப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு வேலை பண்ணும் பொழுது இங்க பசியை நிறுத்தி வச்சிடாது. அதனால அவருக்கே தெரியும், ஆமா ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தாகத்தை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய
நம்ம எல்லாருமே எப்படி சொல்ற தவிச்ச வாய்க்கு தான் தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு கேட்டீங்கன்னா காலை எழுந்துமே 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், காலையில இருந்துமே இவ்வளவு தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 7 டம்ளர் தண்ணி குடிக்கணும், 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும், இப்படி ஏதோ ஒரு நம்மளுக்கு பொத்தம் பொதுவா சில அட்வைசஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஏசி ரூம்ல இருக்காருன்னா அவருக்கு தண்ணி தேவை ரொம்ப குறைச்சலா இருக்கும், வெயில்ல நிலத்துல ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்கன்னா அவருக்கு தண்ணி தேவை அதிகமா இருக்கும். அவரவருடைய தேவையை அவருடைய தாகத்தை அவங்க தான் முடிவு செஞ்சு அந்த தாகத்துக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். தாகம்ன்றது வந்து உடலுடைய தண்ணீர் தேவையை அறிவுறுத்தும் வந்து ஒரு உடலின் மொழி. அது எப்படி பசி உணவு தேவையை அறிவுறுத்துதோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா தாகத்துக்கு நம்முடைய தண்ணீர் தேவையை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துது. அதாவது வந்து நம்மளுக்கு காட்டுது எனக்கு வந்து தண்ணி வேணும்னு சொல்லிட்டு உடம்பு சொல்லுது. அதே மாதிரிதான் வந்து நம்ம அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க தாகம் ரொம்ப தண்ணி குடிச்சிக்கலாம். கூடுமான வரைக்கும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருக்கிறது நல்லது, அது ஜீரணத்தை நல்லா பண்ணும். நம்ம நிறைய நேரம் கவனிச்சுன்னா சாப்பிடும் போது தண்ணியை குடிச்சிட்டு நம்ம அந்த ஜீரணத்தையும் நம்ம கெடுத்துக்கணும். அதான் இதை நீங்க பாத்தீங்கன்னாவே போதும், நம்ம வேற ஒண்ணுமே இல்லை. கூடுமான அருகே ஒரு 15-20 நிமிடங்கள் கழிச்சு நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கலாம் நீங்க சாப்பிட்டுட்டு. ஆனா சாப்பிடும் போது குடிக்கிறது தேவையில்லாத ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு தாகம் வரும்போது குடிச்சிக்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, எந்த அளவு முறையுமே கிடையாது. இவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி வந்து ரெஸ்டும் அதே மாதிரிதான், உங்களுக்கு வந்து அசதி வரும்போது நீங்க வந்து ஓய்வு கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் அசதியை வந்து நினைக்கிறேன் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு அதை பசின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஏதாவது ஒரு காஃபி சாப்பிட்டா ரொம்ப சுறுசுறுப்பு ஆயிடுது, இல்ல எதனா ஒரு சாப்பாடு சாப்பிட்டா சுறுசுறுப்பு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா கேட்காத வயிற்றுக்கு உணவு கொடுக்குறாங்க, ஆனா கேட்கிற அந்த ஓய்வுக்கு அசதிக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் இந்த சில பேர் சொல்றாங்க காஃபி குடிக்கிறது வந்து மத்தியானத்துக்கு முன்னாடி குடிச்சணும், மத்தியானத்துக்கு மேல காஃபி குடிக்க கூடாது, தூக்கம் வர்றதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க காஃபி டீ குடிக்கிறது. சில பேர் சொல்றாங்க பால் வந்து ராத்திரி குடிக்கலாம் அப்படின்றாங்க. ஏதாவது வந்து இப்போ நீங்க பால் குடிக்கிறதுனா குடிக்கலாம், உணவுல இரவுல வந்து ஆக்சுவலா வந்து பாலே வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 ஃபுல் மீல் அளவுக்கு இருக்குது. ஒரு ஃபுல் மீலும் சாப்பிட்டு அப்புறம் நான் படுக்கும்போது பாலை குடிக்கும் பொழுது நம்மளுக்கு சிக்கல் வருது. அப்படி பாலை குடிக்கிற நபரம் தான் வெறும் பாலை மட்டும் குடிச்சாங்கன்னா பரவாயில்ல, உணவும் சாப்பிட்டு பாலை குடிக்கும் போது நம்மளுக்கு ஜீரணம் கெடுது, நிறைய வயிறு தொந்தரவுகள் அதிகமா வருது. இந்த ஜீரண தொந்தரவுகள் அதிகமா வரும்பொழுதுதான் நம்ம கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அந்த அதே மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி வயிறை கெடுத்துக்கிட்டே வரும்பொழுதுதான் வந்துட்டு அவங்கதான் நீரிழிவு நோய்க்கும் ஆட்படுறாங்க, அவங்களுக்குதான் கான்ஸ்டிபேஷன் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே வந்துருது அவங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இதுக்கு என்னன்னாக்கா நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மருந்து இல்லாத ஒரு மருத்துவம், இன்னைக்கு மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் நல்ல மருத்துவம்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் அக்குபஞ்சர் மருத்துவம். அதுக்கு நீங்க வந்து ஒரு ஹீலரை பார்த்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்க அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப கரெக்டா இருப்பீங்க, வேற ஒண்ணுமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப வந்து சிம்பிளா நான் இப்ப நம்மளே கத்துக்க முடியுங்களா? நார்மலா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சாதாரண பர்சன்ஸ் வந்து அக்குபஞ்சர் ஹீலிங் கத்துக்க முடியுங்களா? இப்போ நம்ம வந்து கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் நீங்க வந்து akuom.org போங்க, அதுல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த 5 டேஸ் கோர்ஸ் அது மாதிரி எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுல எல்லாமே அதுல இருக்கும். நீங்க பாத்துட்டு நீங்க வந்து இந்த 2 நாள் கோர்ஸ்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 டேஸ் கோர்ஸ் பண்ணும்போது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருவாங்க, நீங்க பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்னால அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இப்ப நிறுத்தி வச்சீங்கன்னா நீங்க வந்து இப்ப அந்த நீங்க பார்த்துட்டே இருங்க, நீங்க அது உள்ள போனீங்கன்னா அதற்கான அறிவிப்புகளா இருக்கும், அந்த அறிவிப்புகளை பார்த்துட்டு நீங்க அந்த கோர்ஸ் 5 டேஸ் கோர்ஸ் கடந்துக்கிட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அந்த இது பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை நீங்களே எல்லாமே பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அக்குபஞ்சர்ங்கிறது வந்து ஒரு சீன நாட்டு மருத்துவ முறை சார். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நம்ம சில பேர் வந்து நீடில் போடுவாங்க, சில பேர் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, சில பேர் இப்போ வந்து இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் நீடில் போடுறாங்க, சில தொடுதல் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து அது அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜ் தான். அது வந்து நீடில் போட்டாலும் சரி ப்ரெஷர் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தொட்டாலும் சரி எதை பண்ணாலும் ஒற்றை புள்ளியில சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு பார்க்கணும், அதான் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு.
இந்த பல புள்ளியில சிகிச்சை அளிக்கும் பொழுது அது வந்து ஒரு மாதிரி கிளினிக்கல் அக்குபஞ்சர் மாதிரி ஆயிடுது. ஒற்றை புள்ளியில சிகிச்சை அளிக்கும் போது வந்து ஒரு அதுனா சரியான மூல காரணங்களை, ஒரு நோய்க்கான சரியான மூல காரணத்தை அறிந்து அந்த காரணத்துக்கு ஏற்றவாறு சரியான அக்குபஞ்சர் புள்ளியை தேர்ந்தெடுத்து அதுல சிகிச்சை அளிக்கிறது தான் வந்து இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர் ரியலைஸ் பண்றது. ஒற்றை புள்ளியில சிகிச்சை அளிக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு புள்ளியில சிகிச்சை அளிப்பாங்க. இப்போ நம்ம வந்து தலைவலினா நம்ம மெட்டாசின் மாத்திரை சாப்பிடுறோம், சாரிடான் மாத்திரை சாப்பிடுறோம், அந்த மாதிரி தலைவலியா இந்த நேரத்துலலாம் நீடில் போடுங்க, வயிற்று வலியா இந்த நேரத்துல நீடில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு மருந்துகளை நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாத்துலயுமே அந்த மாதிரி இருக்குது. இந்த நோயினா இந்த மருந்து, இந்த பிரச்சனைனாக்க இந்த இந்த புள்ளி அப்படின்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து சரியா வர்றது இல்லை, அதுல அதுலயே கொஞ்ச நேரம் சரியாகிறமா இருக்கும், அப்புறம் சரியில்லாம போயிடும். சரியாகணும்னாக்கா இந்த மரபொழி அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றதான் கருத்து. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. ஓகே நன்றி. இப்ப ஆல்ரெடி 8 o'clock மேல ஆயிடுச்சு. கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா இருக்காரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் குயிக்கா முடிச்சுங்க, 8 o'clock முடிச்சுக்கலாம். படுக்கிறப்ப லெப்ட்ல வந்து திருப்பி படுக்கிறப்ப கைய வந்து பொசிஷன் சரியில்லாம படுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா 2-3 மாசமா இடது கை மட்டும் 90 degrees ஃபுல்லா தூக்க முடியல சார், ஒரு 70 degrees தான் வருது அது. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்ல இல்ல பெயின் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன சார், நான் சொல்றது கரெக்டா? இது வந்து இது ஆக்சுவலா வந்து இல்ல, இங்க ப்ரோசன் ஷோல்டர் அப்படி சொல்லி சொல்றோம். உங்களுடைய தோல் பட்டையில வலி கரெக்ட்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். நீங்க கை வைக்கிறீங்களா அதே அதே இடத்துல தான் சார். அது நம்ம தூக்குற கை தூக்குறாங்க, தோல் பட்டை வலி, கை தூக்குறப்ப 90 degrees தூக்கும் இல்ல. மேல இதுல தூக்க முடியல. சரி, நீங்க சொல்றது புரிஞ்சு போச்சு. இது வந்து இது வந்து அக்குபஞ்சல வந்து ஈஸியா சரி பண்ணிட முடியும். நீங்க இது இதுக்கும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோள்பட்ட வலி வருதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் வயிறு பிரச்சனை இருக்குது. அந்த ஏன்னா அந்த வயிற்றுல ஒரு கேஸ்ட்ரிக் கிரியேட் பண்ணுவீங்க, அதனால நுரையீரல்ல வந்து ஒரு சிக்கல், இதனால வந்து தோள்பட்டை இதெல்லாம் வலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னாக்கா, அகைன் அந்த 4 golden rules நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க. அது எப்படி ஃபாலோ பண்றதுனாக்கா, நான் இரவு உணவை 8 மணிக்கு முன்னாடி எடுக்கிறேன்னா, ரொம்ப எளிதில ஜீரணம் ஆகக்கூடிய உணவு எடுக்கிறேன்னா அப்படின்றத நீங்க பாக்கலாம். நான் வந்து 10 மணிக்கு முன்னாடி படுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும், செட்ரேட் ஆயிடும். வேற ஒண்ணு இரவுல பசியில நீங்க அப்படியே கூட படுக்கலாம், ஒண்ணுமே இல்லை. சரி சரி சரி. இப்ப நம்ம 7 மணிக்கு நைட் சாப்பாடு முடிச்சிடறோம் சார். இப்ப 7:30 இரவு சாப்பாடு முடிச்சிடறோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிச்சாலும் பரவாயில்ல, விட்டுறலாம்ல? தாராளமா விட்டுறலாம். நீங்க பசிக்கும் போது கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம தண்ணி குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க பசி அடங்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து பொய் பசின்ற மாதிரி பண்ணிக்கிடுங்க. சரி, நம்ம அதை யாரும் பண்றது இல்ல. அதாவது வயிற்றுல வந்து பசிங்கிறது வந்து ஒரு வயிற்றுல வந்து ஒரு லேசான கிள்ளல் இருக்கும். வயிறு எரியுது, வயிறு குடுகுடுன்னு ஓடுறது, வயிறு இழுத்து பிடிக்கிறது, அசதியா இருக்கிறது, ஆசைப்படுறது, டெம்டேஷன் ஆகுறது, இதெல்லாம் பசி கிடையாது நம்ம உணர்ந்துக்கணும் அடிப்படையில. புரியுது புரியுது. அதுக்குதான் ஒரு சின்ன டெஸ்ட், நீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கனாக்கா பசி அடைஞ்சுன்னா உங்களுக்கு வந்து பொய் பசி, அது மாதிரி எடுத்துக்கலாம். சரி சரி சரி. இப்ப இந்த நீங்க 4 rules சொல்றீங்களா சார், அதை ஃபாலோ பண்ணா போதுன்றீங்களா இதுக்கு? அதை ஃபாலோ பண்ணாலே போதும், மோர் தென் சஃபிஷியன்ட். அதான் வந்து அக்குபஞ்சர் வாழ்வியல் வாழ்வியல் முறை தான் அது வந்து 4 golden rules சொல்றது. சரி, அது தாகம், தூக்கம், ஓய்வு, இந்த 4 எல்லாமே அடங்கிடும். பிளஸ் தேவைன்னா எதனா நீங்க எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதான் இப்ப எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா 1 மாசம் திட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன், கையை லேசா தூக்கி தூக்கி எவ்வளவு தூக்க முடியுமோ அது வர, அந்த பெயின் வருது இல்ல அது வர, நான் தூக்கி தூக்கி எக்ஸ்ட்ரா 1 inch தூக்கி தூக்கி பழகிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பண்ணுங்க, சரியாயிரும். நான் சொன்ன அந்த 4 golden rules நீங்க கரெக்டா கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார. இது வந்து நான் அசியூம் பண்ணது, நீங்களே கொஞ்சம் பாத்துக்கலாம். எதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்டா ஜீரணம் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது,
ஏன்னா இப்ப நீங்க அக்குபஞ்சர் இல்ல என்னால பார்க்க முடியல அப்படின்னா நீங்களே இந்த மாதிரி அந்த ஃபோர் கோல்டன் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து அளவா எடுத்துக்கிடுங்க. அது போதும், அவ்வளவுதான். சரி சரி சரி, போதும். இப்ப இது வந்து நான் அசியூம் பண்றது சார், இந்த நைட் படுக்கிறப்ப கைய திருப்பி படுத்துட்டேன் அப்படின்னு தான் நான் அசியூம் பண்றேன். அதுதான் கரெக்டான, அதனால தான் வந்ததா இந்த வழி? இல்ல இல்ல சார், அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க கையை நாத்தில திருப்பி படுக்கிறதுனால எல்லாம் பெருசா பாதிப்பு இல்லை. நான் கீழே விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது கதை வேற. சும்மா நீங்க திரும்பி படுக்கும் போதெல்லாம் அதனால ஆகாது. இது புரோஷன் ஷோல்டரு, இது வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து வரும். நீங்க அதை அந்த இயற்கை வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சுன்னா கண்டிப்பா சரியாயிடும், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி. அதனால வேற நீங்க வேற என்ன சந்தேகம் வந்ததுனாக்கா, நீங்க என்னன்னாக்கா, நீங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறது, வேற இன்னொன்று வெவ்வேறு சிகிச்சை மாதிரி போய் திசை திருப்பி இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடுங்க. அப்புறமா வந்து பாத்தோம்னாக்கா நம்ம அங்க ஏதோ ஒரு மைல்டு சர்ஜரி பண்ணுன்ற அளவு கூட போயிடும். அதனால வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரொம்ப நன்றி சார், அதுதான் அதுதான் எனக்கு இதான் இருந்தது. ஏன்னா இழுத்து விட்டுருவாங்க. ரொம்ப நன்றி சார் உங்களோட சர்வீஸ்க்கு வந்து இதயபூர்வமான நன்றிகள். ஓகே சார், தேங்க் யூ சார். கம்பராஜன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். கம்பராஜன் நீங்க கேளுங்க, குயிக்கா முடிச்சிடலாம். ஓகே ஓகே சார், வணக்கம். வணக்கம் சார். எனக்கு வயசு 60 ஆகுது. நீங்க சொல்றீங்க 7:30-8 சாப்பிட்டு 9:30 படுத்துறேன். படுக்கிறப்ப ஏதாவது ஒரு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸோ இல்ல பொம்மக்கிரான் ஜூஸோ ஒன்று சாப்பிட்டு படுக்கிறேன். ஆனா 3-4 எந்திரிக்கிறப்ப பசி அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நான் அந்த சோத்து தண்ணி சொல்லுவேன் சார், நீராகாரம் சாப்பிடுறேன், 3-4 அது ஓகேயா, இல்ல வேற எதுவும் வாழைப்பழம் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கலாமா, என்ன சார்? இல்ல இப்ப நீங்க வந்து இப்போ 7:30 சாப்பிட்டீங்க, 9 பசி வருதுன்றீங்களா? இல்ல 7:30 சாப்பிட்டுறேன், 9 படுக்கிறப்ப ஏதாவது ஒரு சின்ன ஜூஸ், பொமக்ரான் ஜூஸ் இல்ல ஆப்பிள் ஜூஸ் ஒரு ஹாஃப் டம்ளர் சாப்பிட்டு படுத்துறேன். சரி, 3:30-4 ஈவினிங் போறப்ப எந்திரிக்கிறப்ப நல்லா பசி வந்துருது. அப்ப வந்து இந்த நீராகாரம் நீச்ச தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு, போதுமானதா சரியா? அந்த டயத்துல ஏதாவது வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது பழங்கள் எடுக்கலாமா, இல்ல இதே நீராகாரமே போதுமானு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு வந்து இப்ப நீங்க எதனா ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்களா? ஏதாவது ஏதாவது ஒரு ரசாயன மருந்து? ஒன்னோட பிரஷர் சுகர் எதுவும் இல்ல. எதுவுமே இல்லீங்களா? எதுவும் இல்ல, நார்மலா இருக்கேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆக்சுவலா கொஞ்சம் நீங்க வந்து ஒரு அக்குபச்சேரியில கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டைஜஷன் மட்டும் சரி பண்ணீங்க, சரியாயிரும், வேற ஒண்ணும் இல்ல. டைஜஷன்ல கொஞ்சம் பிரச்சனைக்கா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஏர்லி மார்னிங் தான் வருது. அதான் நீங்க வந்து அதாவது நீங்க நைட்டு அதாவது 7:30 சாப்பிடுறீங்க, மடியம் படுக்கும் போது வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, அப்புறம் காலையில் எழுந்தும் போது என்னக்கா அவ்வளவு உணவு தேவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அந்த டைஜஷன் சரி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். இப்ப நம்ம ஜீரணம் சரியா நடக்கலாம்னு வச்சுங்களேன், எல்லாம் சாப்பிடற உணவு எல்லாமே கழிவுகளை போயிட்டு இருக்குனாக்கா அடுத்து உடம்புக்கு வந்து எனக்கு வந்து எனர்ஜி வேணும்னாக்கா ஃப்ரெஷ்ஷா கேக்குது. ஆனா நான் சாப்பிட்டதே சரியா டைஜஷன் ஆகலன்னும் போது அந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன் இல்லாதனால சிக்கல வரும். அதனால இதுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கலாம், நீங்க ஒன்னும் தப்பு இல்லை. ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். Thank you, sir. Babula, sir. Thank you. Okay, ரொம்ப நன்றி சார், நன்றி. சோ அனைவரின் சார்பாக நான் குமார் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார் நான் உங்களுடைய சார் இவ்வளவு நேரம் எல்லாரும் புரிஞ்சு கேட்டிருந்தாங்க, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, வரிசையா குடுத்திருப்பாங்க.
சுகரு பிபி கொலஸ்ட்ரால் பிளஸ் அடிஷனல் மாத்திரைகள் இருக்கும். நார்மல் ஸ்டெப் லிவிங்க ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஸ்டெப்ல வந்தா இதெல்லாம் தூக்கி போட்டு நிப்பாட்டணுமா தூக்கி போடாம நிப்பாட்டணுமா என்ன சமாச்சாரம்? இல்ல என்ன நோக்கத்துக்காக வரீங்க? நல்லா ஆகணும் தானே வரோம், நல்லா ஆகணும் இல்லீங்களா? ஆமா, இல்லாட்டி எதுக்கு வர்றோம் சொல்லுங்க. அப்போ நல்லா ஆகணும் போது இப்ப நம்ம இப்ப இவ்வளவு நாளா வந்து அவருக்கு இவ்வளவு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டோம், அவருக்கு எதுவும் வந்து சரியா எதுவும் படல இருந்திருக்கிறது இல்லீங்களா? ஆமா, சரியா வரல. இப்ப நம்ம சிகிச்சைக்கு வரும்பொழுது, அக்குப்பஞ்சர் சிகிச்சைக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணா அந்த மருந்துகளை நிறுத்திட்டுதான் சிகிச்சை, அதனால ஒரு பாதிப்பு வராது. இல்ல இல்ல, நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. மருந்து நிப்பாட்டிட்டு வரணும் உள்ள, கரெக்டுங்களா? நம்பர் ஒன், இப்ப உள்ள வரணும்னா மருந்த நிப்பாட்டிட்டு வரணும். மருந்து நிப்பாட்டிட்டு உள்ள இப்ப என்கிட்ட சிகிச்சை எடுத்துலேருந்து மருந்து நிறுத்தினா போதும். இல்ல எனக்கு பயமா இருக்குனாக்க அவரே படிப்படியா கூட நிறுத்துவாரு. நம்ம நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டா, சில பேர் படிப்படியா கூட. சரி, ஓகே. ஆனா நிறுத்தினாலும் பரவாயில்ல, உங்க சிகிச்சை நடைபெறும்ன்றீங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். சோ பாயிண்ட் நம்பர் டூ, அது என்ன என்ன ஏதாவது தொட்டு தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க தான் தொடணுமா, நாங்க தொடலாமா? இல்ல இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க அதாவது இப்போ அகைன் அந்த கிளாசிக்கல் அக்குப்பஞ்சர் எப்படின்னாக்கா, இப்ப நாங்க அந்த ஹீலர் வந்து அந்த ஒரு புரிதலோட தொடறாரு, இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியை தேர்ந்தெடுத்து அவரு வந்து அந்த எண்ணத்தை செலுத்தி இவர் நல்ல முறையில் நல்லா ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தகுதியோட அவர் வந்து தொடும் பொழுது அந்த நோய்கள் எல்லாம் குணமாகுது. இப்போ ஒரு நோய்க்கு நீங்க கொடுக்கும் போது எத்தனை நாள்ல ரிசல்ட் தெரியும்? மினிமம் மேக்ஸிமம் சிகிச்சை எடுத்து அடுத்த நிமிஷத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் வேலை பண்றது தெரியும். சிகிச்சை எடுத்து அடுத்த நிமிஷத்துக்கு வேலை பண்றது தெரியும். சில பேருக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு தெரியும். ஏன்னா அவங்க உடம்புல எந்த அளவுக்கு வந்து அந்த கழிவுகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி, இல்ல நோய் எதிர்ப்பு தகுந்த மாதிரி அது உடனே தெரியும். சில பேருக்கு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு கூட தெரியும். ஆனா கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும். ஆனா அந்த வேலை செய்து நம்மளால உணர முடியாத இருந்துகிட்டு வேற ஒண்ணும் இல்லை. அந்த சிகிச்சை வந்து உடனே வேலை பண்றது தெரியும், அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன, ஒரு மாசத்துக்குள்ள ஒருத்தர் பசியே இல்லாம சாப்பிட்டுருக்காருன்னு வச்சுக்கோமே. ஓகே, எல்லா ரூல்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது பசியோட சாப்பிடுவார, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு கண்டிப்பா பசி இல்லாம சாப்பிட்டாருனாக்க அது ரிசல்ட். ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ 4 வாரமோ ஆகட்டும், அது ரிசல்ட் சொல்றீங்க. சரி, வெரி குட். சரி, மறுநாளே தெரியும். இப்போ வந்து இது இப்ப ஏதாவது ஒரு ரொம்ப டயபெட்டிக் பேஷண்ட் வரவங்கள எனக்கு 11 மணிக்கே தடத்துடன் மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவரு மறுநாள் இப்ப நான் இப்ப வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மறுநாளே வந்து எனக்கு அந்த தடத்துடன் வரதான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. மறுநாளே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இப்ப வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறேன். இதெல்லாம் அந்த அவுட்டர் லைன் க்வெஸ்சன்ஸ். இன்னொரு க்வெஸ்சன் வந்து வேற ஏதோ காரணத்துக்காக அவர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஹார்ட்டோ ஏதோ ஒண்ணு இருக்கிற பாட்டுல உடம்புல இருக்கிறத ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கும் போது அவங்களுக்கு தொந்தரவு ஏதாவது வரணுமா, இல்ல ஏதாவது மாற்றங்கள் வேணுமா? என்ன இப்போ வந்து தொந்தரவுகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப யூஸ்வலா வந்து இப்போ நான் வந்து இப்ப ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா, ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு எக்கோஸ்பிரின் டேப்லெட் ரெகுலரா எடுக்கிறவங்க கூட வந்து நம்ம கிட்ட வந்து மருந்து மாத்திரைகளை விட்டுட்டு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு ஒரு செக்கில் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுதான் இந்த மாதிரி சர்ஜரி எடுக்கிறவங்க வந்து ஒரே ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க, லைக் எக்கோஸ்பிரின் டேப்லெட், அதான் வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடிக்கு நம்ம சிகிச்சை அளிச்சு நம்ம என்ன பண்ணோம், சிகிச்சை கொடுக்கும் பொழுது உடல மாற்றங்கள் இருக்கும் போது அவங்களே மாத்திரை வேணான்றதை ஃபீல் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க, ஒண்ணும் ஆகாது. சரி, இதான் ஒரு இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி, அதுக்காகத்தான் நான் கேட்டு வச்சேன். சோ குமார் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் சான்ஸ் வேணா உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்கலாம். நிறைய பேருக்கு உடம்புக்கு இருக்கு, சோ அதனால மனசு இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, நன்றி சொல்கிறேன். இத்துடன் நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மிகவும் நன்றி சார். சரிங்க.